வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிக் என்னந்தவனம். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு விளக்கு ஏற்ற போகிறோம். விளக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதங்களான விளக்கு இருந்தாலும் கார்த்திகை தீபத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து ரொம்ப மெயினான விளக்கு பார்த்தோன்னா மண் விளக்கு தான். அதுவும் மண் விளக்குலேயும் டை வச்சு செய்கிற விளக்கு இருக்குது, ஆனால் கையில் செய்கிற விளக்கு இருக்குது. அது பார்த்திங்கன்னா சொர சொரன்னு தான் இருக்கும், அது வந்து யூனிக்காக இருக்கும், ரொம்பவுமே அருமையாக இருக்கும். அதை யார் செய்வாங்கன்னு பார்த்தோன்னா மண்பாண்டம் செய்கிற அவங்க தான் செய்வாங்க. இந்த மாதிரியான அவங்க கையிலேயே செய்யக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கினோன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்துறது போல இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியாகவும் இருக்கும், நமக்கும் அதிலிருந்து ஒரு பயனும் கிடைக்கும். இந்த விளக்கை எப்படி ஏற்றணும்னு பார்த்தோன்னா மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தான் ஏற்றுவாங்க. அதாவது வீட்டு வாசல்லேருந்து வீட்டுடைய கொல்லப்புறம், வீட்டு முழுக்க எந்த இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையுமே வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடு ரெண்டு வீடு கிடையாது, ஆயிரக்கணக்கான வீட்டுகளில் வந்து இந்த மாதிரியான விளக்கை ஏற்றி வைப்பாங்க. சிறுதுளி பெருவெள்ளம் போல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு வீட்டிலையும் ஏற்றக்கூடிய விளக்கு மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணோன்னா நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், அந்த நெருப்புலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளி, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வராமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன். லைட்ஸ் ஆஃப். இங்கே இருக்கக்கூடிய லைட் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு ஒளியில் நான் இந்த மாடித்தோட்டத்தை காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த விளக்கோட ஒளியில் இவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்மளுடைய மாடித்தோட்டம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. வாருங்க, அப்படியே லைட் மின்மினி பூச்சிகள் போல் இருக்குது. மின்மினி பூச்சிகள் வந்து நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது போல் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் அப்படியே ஜொலிக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. இந்த விளக்கு ஒளி வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, ரொம்பவுமே அழகாக இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி மண் விளக்கில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த மாதிரி ஏற்றி பாருங்கள், ரொம்பவுமே அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்போலாம் தோணுதோ அப்போல்லாம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுங்க. பிகாஸ் விளக்கு ஏற்றினாலே ரொம்பவுமே அழகாக இருக்கும் வீடே பார்க்கறதுக்கு. அந்த எண்ணெய் வந்து அந்த திரியில் வந்து அப்படியே பேர்ன் ஆகி வரும்பொழுது அதில் ஒரு ஸ்மெல் வரும். ஸோ செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் புரியும், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய மாடித்தோட்டத்தில் வச்சுருக்க விளக்கெல்லாம் பார்த்தாச்சு. ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாடித்தோட்டத்துக்கு போகலாம், வாங்க. ஃப்ரண்ட்டில் நிறைய விளக்கு ஏற்ற முடியல, பிகாஸ் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் மூணு மூணு விளக்காக வச்சு சேர்த்து வச்சு ஏற்றி வச்சுருக்கேன். விளக்கு வந்து இந்த மாதிரி மண் விளக்கில் ஏற்றினா ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.